எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம். தருமபுரி மேற்கு மாவட்டம் அரூர் நகர திமுக சார்பில் அரூர் புதிய தற்காலிக பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் திமுக தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் முனைவர் பழனியப்பன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி எலுமிச்சை பழம் ஜூஸ் ஆகியவற்றை வழங்கினார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் களத்தூர் ஊராட்சியில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக குறைந்த மின் அழுத்தம் ஏற்படுவதாகவும் இதனால் களத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ராயப்பா நகர், மேச்சேரி, பீமலூர், மரவநத்தம், திருவள்ளந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் மின் விளக்குகள் மற்றும் குடிநீர் தேவைக்கு மின் மோட்டார் போன்றவை சரியாக உபயோகிக்க முடியவில்லை என கூறி 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் கடந்த ஒரு வாரமாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை எனவும் குறைந்த மின் அழுத்தத்தால் வீடுகளில் மின் மோட்டார்கள் இயங்கவில்லை எனவும் இதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதியடைந்ததாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களிடம் களத்தூர் காவல்துறையினர் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சாலை மறியலை கலைத்து போக்குவரத்தை சரி செய்தனர். கிராமத்தில் இரண்டு மூன்று நாட்களாக மின்சார பற்றாக்குறை என்பது மின்சாரம் முழுமையாக இல்லாத அளவுக்கு தான் நடந்துகிட்ருக்கு. ஒரு சிறு அளவுக்கு மட்டும்தான் வந்து கம்மியான மின்னழுத்த மின்சாரம் வந்துகிட்ருக்கு. இது என்ன காரணம் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற துணை மின் நிலையமான மங்களமேடுடைய பகுதியிலிருந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. இந்த பாதிப்பின் மூலயமாக இங்கே வந்து மின்சாரம் வந்து முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த தகவல் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுமே வந்து இதுவரைக்கும் எந்த விதமான மாற்று ஏற்பாடுகளோ இல்லை அதுக்கான தீர்வுகளோ எடுக்கப்படவில்லை. இது வந்து இங்கே இருக்கிற வீக்களத்து பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து, மக்களும் பக்கத்தில் இருக்கிற 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை சார்ந்த மக்களும் கடுமையான அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வீக்களத்தூரில் வந்து எல்லா பகுதியிலையும் தண்ணி பற்றாக்குறை, தூக்கமின்மை, கழிவுநீர் பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து உருவாகிருக்கு. இதுக்கு தீர்வு காண சொல்லி அனைத்து மாவட்ட நிர்வாகத்திட்டையும் வேண்டுகோள் விடுத்தோம். நேரிலையும் ஃபோன் மூலயமாகவும் தகவல் தெரிவித்தோம். எந்த விதமான மாற்று ஏற்பாடுகள் நடக்கப்படவில்லை. இன்றைக்கி காலையில் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. சாலை மறியலில் ஈடுபட்டு இதுக்கான வேண்டுகோள் வைக்கிறப்போ இதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்தவங்க வந்துட்டு மக்கள் மீது வந்து இந்த தீர்வு காண்றதுக்கான வேலைகளை பார்க்காம அடக்குமுறையை கையாளுற வேலையை தான் பார்த்தாங்க. இது திமுகவின் அடக்குமுறையை வந்து தான் வெளிக்காட்டதே ஒழிய மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை கொடுக்கறதுக்கோ இல்லை மக்களுக்கான தீர்வை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழிவகை செய்யப்படவில்லை. இதுக்கு வந்து இவிக்களத்தில் மக்களின் சார்பாக எங்களுடைய கண்டனத்தையும் எங்களுடைய கடுமையான பாதிப்புக்கான வெளிப்பாட்டையும் நாங்கள் தெரியப்படுத்துறதில் எங்களுக்கு வேறு வழி தெரியாமல் இந்த விஷயத்தை நாங்கள் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கோம். இதை வந்து உடனடியாக வந்து மாவட்ட நிர்வாகம் கருத்தில் கொண்டு அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் உடனடியாக செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதில் முன்னெச்சரிக்கையாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராயப்பா நகரம் இங்கே ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் வந்து ஒரு ஒரு மாத காலமாக வந்து கழிவுநீரால் கழிவுநீர் பிரச்சனையால் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு அவங்க வந்து 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து சிகிச்சைக்கு மேல் சிகிச்சைக்காக திருச்சி மற்றும் பெரம்பலூரில் வந்து சிகிச்சை பெற்றார்கள். அப்போவே வந்து வீக்களத்தூருடைய சூழ்நிலையை வந்து சொல்லப்பட்டது. இது வந்து பாதிப்பில் இருக்குது, நீங்கள் வீக்களத்தூர் பகுதியில் முழுமையாக வந்து எல்லா தீர்வையும் பாருங்கன்னு சொல்லிச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் இந்த நிர்வாகம் வந்து திரும்ப அதே சூழ்நிலையை மற்ற பகுதிகளில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான் உருவாக்குறாங்க ஒழிய இந்த திமுக கையாளாத ஆட்சி வந்துட்டு இந்த வீக்களத்தூரை வந்து வஞ்சிக்கக்கூடிய செயல்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. வீக்களத்துறையில் பாதிக்கப்பட்ட உரையில் ஒருவனாக கண்ணபிரான் 3 நாளைக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம், அதாவது மங்களமேட்டில் உள்ள துணை மின் நிலையத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் வெடிச்சதாக சொல்கிறாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வெடித்ததுக்கப்புறம் அங்கே உள்ள அதிகாரியை தொடர்பு கொண்டு பேசுகிறப்ப அந்த அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆந்திராவிலிருந்து வர்றதாகவும் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை சரி பண்ணுறதுக்கு ஆந்திராவிலிருந்து தான் இன்ஜினியரிங்கும் வர்றதாகவும் ஒரு தகவலை சொல்கிறாங்க. அந்த டிரான்ஸ்ஃபாரத்தை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிற அளவுக்கு கூட இங்கே சரியில்லாமல் சூழ்நிலை இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மும் கரண்ட்டும் இங்கே இல்லாத காரணத்தினால விலங்குகளுக்கோ அல்லது மாடுகளுக்கோ தண்ணீர் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. வீக்களத்தூர் மக்களுக்கும் ரொம்ப தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாகவே இருந்துச்சு. கடந்த 3-4 நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் கரண்ட்டு லோ கரண்ட் வர்றதுனாலையும் ஒரு வீட்டுக்கு ஒரு லைட்டு கூட எரிய முடியாத சூழ்நிலை. மற்ற இடத்துலேருந்து ஒரு மாற்று ஏற்பாடுமே, மற்ற இடம்னா வேறு ஒரு துணை மின் நிலையத்திலிருந்தோ கரண்ட் கொண்டு வர்றதுக்கான மாற்று ஏற்பாடுமே இந்த அரசாங்கத்தாலேயோ இந்த மாவட்ட நிர்வாகத்தாலேயோ செஞ்சு வச்சுக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்காங்க. குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெயில் தாக்கத்தால் நிறையா தலைவலி, காய்ச்சல், அடிக்கடி இங்கே இருக்கிற ஜிஹெச்சுக்கோ அல்லது இங்கே இருக்கிற லோக்கல் டாக்டர்கிட்டயோ காமிச்சிக்கிட்டு அப்போக்கப்போ புலப்பு ஓட்டிகிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து உடனே சரி பண்ணி இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 20 கிராமங்களுக்கு
உடனடியாக மின்சாரத்தை வழங்குறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த மாவட்ட நிர்வாகம் கொண்டு வரணும். மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் போயிருக்கா இல்லையாங்கிறதே பொதுமக்கள் மத்தியில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அந்த சந்தேகத்தை வந்து மாவட்ட நிர்வாகத்தை தீர்த்து இன்னும் ஒரு சில இரவுக்குள்ளாரையோ முழு கரண்ட், அதாவது போதுமான கரண்ட் வர்றதுக்கான மொத்த ஏற்பாடையும் மாவட்ட நிர்வாகம் செய்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறோம். பேர் என் பேர் வீக்கலத்தூர்லேருந்து சக்திராஜ். ஆதரவற்றோருக்கு ஆறுதல், முதியோர்களின் முன்னேற்றம், ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை, தொடர்பு எண் 9087232100.